ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டிலே ஒரு அழகான சாமிக்கு ஒரு மாலை தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த பூவோட பேர் வந்து எருக்கம்பூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் நம்ம ஊர்லலாம், ஸோ ஈஸியாகவே கிடைச்சிரும். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி மொட்டை இருக்கும், அதுக்கப்புறமா பூவும் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஊசி ஒரு நூல், இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். ஃபர்ஸ்ட் அந்த இது இருக்கு இல்லையா பூ, அதுலேருந்து இந்த மொட்டு பூ எல்லாத்தையும் வந்துட்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பால் வந்து வரும், அது ரொம்பவே விஷம், அது மட்டும் வாயில் அந்த மாதிரி பற்றாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பூவையும் மொட்டையும் தனித்தனியாக இந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம அந்த ஊசியில் ஹோல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல நூல் வந்து கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நூலை. அதுக்கப்புறமா கீழே வந்து இந்த மாதிரி வரும் இல்லையா, அங்கே வந்து நாட் போட்டுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு பூ வந்து கீழே விழாமல் இருக்கும். ஒரு ரெண்டு நாட் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டைட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மொட்டையோட அடிப்பக்கம் சென்டரில் விட்டோன்னா கரெக்டாக மேலே சென்டருக்கு வந்துடும். அதை அப்படியே உள்ளே இழுத்து கடைசி வரை கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி பூலையும் அப்படியே விட்டிங்கன்னா அடியில் சென்டரில் விட்டிங்கன்னா மேலே சென்டரில் வந்து வந்துடும். இப்படியே வந்து எல்லாத்தையும் பண்ணிடணும். அவ்வளோதான் இந்த ஒரு அதாவது மாலை எப்படி செய்கிறதுனா இவ்வளோ ஈஸி தான். ஓகே, நம்ம சேனல் இப்போ கிவ்வே நடந்துட்டுருக்கு. நீங்கள் இந்த கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எனக்கு கிவ்வே க்வெஸ்சன் என்னென்னா, நான் இந்த கார்லேண்ட் செய்கிறதுக்கு எத்தனை மொட்டு யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ப்ரீஃபாக சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பற்றியும் ப்ரீஃபாக சொல்லுங்கள். இங்கே நான் மொட்டை அடுக்கி வச்சுருக்கேன் இல்லையா, இதை பார்த்து சொன்னீங்கன்னா கூட ஓகே. இல்லைனா கடைசியில் நான் வந்துட்டு ஃபோட்டோ ஏதாவது அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் அதுலேருந்து பார்த்து சொன்னால் கூட ஓகே. பட் கரெக்டான நம்பர்ஸ் வந்து கவுண்ட் பண்ணி சொல்லியிருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து கோர்த்துக்கணும். அவ்வளோதான், உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாலை வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கோர்த்துக்கிட்டே போகலாம். அந்த நூல் எவ்வளோ வரையும் இருக்கோ, இப்போ வந்து கோர்த்துட்டேன். இப்போ வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ரெண்டாக எடுத்துக்கோங்க அந்த நூலை, எடுத்துகிட்டு நாட் போட்டுக்கோங்க. நம்ம சாதாரணமாக முடிச்சு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஒரு மூணு நாலு வாட்டி போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். நான் அதை வந்து ஒரு ஆறேழு வாட்டியே போட்டேன், ஏன்னா நூல் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. நூல் என்கிட்ட அவ்வளோதான் இருந்தது, இல்லைனாக்கா அந்த மற்ற பூவையும் நான் சேர்த்து போட்டிருப்பேன். இப்போ அதெல்லாம் நான் வந்து இன்னொரு ஒரு மாலையாக கோர்த்துட்டு வந்துடுறேன். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோர்த்தோம் இல்லையா அந்த மாலை, மேலேயும் கிளியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு நாட் மாதிரி போட்டிருக்கேன், அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இது வந்து அந்த மீதி போயிருந்துச்சு இல்லையா அதுலேருந்து செஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க கிவ்வேயில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்கள். தேங்க்யூ.